friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வித்தியாசமான தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலி நம்ம பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வரமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், ஒரு தேங்காயை இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 வெள்ளைப்பூண்டை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கை அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வரமிளகாயை மட்டும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கை அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 6 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருவி எடுத்து வச்சிருக்கிற ஒரு தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாதீங்க, வெறுமனையே அரைச்சிக்கலாம். அதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல் கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இனி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி லூஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க. வடைசட்டி சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுத்துக்கோங்க. அந்த உடச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து பொன்னிறமாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரப்போ அந்த கடுகு உளுந்து கருவேப்பிலையை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிகப்பு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சூடான இட்லியோடையோ தோசை கூடையோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.